வேலூரில் பார்க்குறோம் தொடர்ந்து லவ் ஜிகாத் நடந்தது. அந்த லவ் ஜிகாத்தில் ஈடுபட்டவர்களை மீட்டு கொண்டு வந்தவர் வெள்ளையப்பன்ங்கிறது நமக்கு தெரியும். அதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்பது பலமுறை நம்ம இதே சிடிவியில் பேசியிருக்கிறோம். அந்த வேலூர்லேயே இப்பொழுது காட்பாடி கிளித்தாண்டப்பட்டறை அப்படிங்கிறது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் குமாருங்கிறவர் இருக்கார், அவருடைய மகள் வந்து பேர் வந்து பிரியலட்சுமி, நல்ல இந்து பெயர். ஏன்னா அவங்களே குறிப்பிட்டு அவங்களுடைய புகார்லேயே சொல்லியிருக்கிறதுனால அந்த ஜாதி பெயரை சொல்கிறதுல தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர். அவங்க வந்து மேல் விஷாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கல்லூரியில் படிக்கிறாங்க. இஸ்லாமிய கல்லூரியில் படித்தா அதுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ அங்கே இருக்கிறவன் யாசுதீன்கிற ஒரு பையனோட இந்த பெண் வந்து போகிறாங்க. பிறகு மதம் மாற்றி அவங்களுடைய பெயரை அவிட விட்டெல்லாம் சேர்த்து திருமணம் செய்திருக்கிறதாக அந்த குறிப்பு சொல்லுது. இப்படி திருமணம் ஒரு லவ் ஜிகாத் மாதிரி ஒன்று நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் குமார் வந்து ஃபஸ்ட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில், காட்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் அவர் புகார் கொடுக்க போகிறாரு. அங்கே சொல்கிறாங்க, இல்லையா காலேஜ் அங்கே தானே இருக்குது, நீ ஆற்காடு போலீஸ் ஸ்டேஷனில் போய். அவங்க எப்போவும் ஜூரிடிக்ஷன் பிரச்சனை எப்போவுமே இருப்பேன். ஏன்னா காவல்துறை ஒரு வழக்கை கண்டுபிடிப்பதை விட அந்த வழக்கை மற்றவங்கள்ட்ட தள்ளி விடுறதில் தானே அவங்க இதாக இருப்பாங்க. நீ ஆற்காடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லணுன்னு தான் அங்கே ஓடி வந்திருக்காரு. என் பொண்ணு காலையில் போனதுங்க, பஸ் ஏற்றி விட்டாங்க, வீட்டுக்கு வரல அப்படின்ருக்காங்க. 19ஆம் தேதி இது நடந்திருக்கு. பிறகு 23ஆம் தேதி வர சொல்லி ஆற்காடு போலீஸ் ஸ்டேஷனில், அந்த பொண்ணு மேஜர் ஆகிடுச்சுப்பா, நீ தேவையில்லாமல் அவங்க தலையிடாத அப்படின்னு மிரட்டி அவர்கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உடனே இந்து முன்னணி உடனே களத்தில் குதிச்சு இது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப, அதே கிளித்தாண்டவப்பட்டாரே அந்த ஊர்லேயே வந்து இன்னொரு பொண்ணு, அந்த பேர் பொண்ணு பேர் பிரியதர்ஷினி. அந்த பெண்ணுடைய சமுதாயத்தையும் சொல்கிறதுல தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த, ஏன்னா அதற்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்குது, அதனால் அது சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவங்க அதே மாதிரி சொல்கிறப்ப 7 வருஷமாக என்னை அவர் லவ் பண்ணார். கிட்டத்தட்ட அந்த பொண்ணு இப்போ தான் +2 முடிச்சிருக்கு. அப்படின்னா எப்போலேருந்து இது தொடர்ந்து அந்த பையன் இது பண்ணியிருப்பான். என்னை ஆசை வார்த்தை கூட கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை சீரழித்து விட்டான், என்னுடைய அனுமதி இல்லாமல் பாலியல் வல்லுறவு கொண்டான் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ திடீர்னு பார்க்குறேன், 100 பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் மதம் மாற்றி அப்படிங்கிற செய்தி வந்த பிறகு தான் எனக்கு நோட்டீஸ்க்கு வந்து, நான் தற்கொலை செய்ய போனேன், என் குடும்பத்தார் காப்பாற்றி பரவாயில்லம்மா, ஏதோ தப்பு நடந்துச்சு உங்களுக்கு நான் இதாக இருக்கோம், நீ என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு சொல்கிறப்ப அவங்க இந்த விஷயத்தான் சொன்னோடனே, இது என்னுடைய மனதிற்கு ஒப்பவே இந்த புகாரை நான் சொல்கிறேன்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 குடும்பத்திற்கும் பக்கபலமாக இப்பொழுது இந்து முன்னணி இருந்து ஃபஸ்ட்டு அவன் மீது போக்சோ சட்டம், இப்போ போக்சோ சட்டத்துக்கு என்ன தண்டனையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க புதிய சட்டத்தை, அந்த 3 நியூ லா கொண்டு வந்ததில் அதன்படி இவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து இப்போ ஓபிசி ஆணையத்தின் மூலம் இங்கே நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்தது ஓபிசி ஆணையத்துக்கும் அதேபோல் எஸ்சிஎஸ்டி ஆணையத்திற்கும் போவதற்கும் தயாராக அந்த குடும்பத்தினர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சரி, 2 சமுதாயத்தின் பெயரை ஏன் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் வரலாம். இந்த பிரச்சனை வந்த பொழுது ஃபஸ்ட்டு அந்த சமுதாயத்தின் மக்களிடம்தான் சொல்லணும் அப்படின்ட்டு இந்து முன்னணி அந்த அங்கே இருக்கக்கூடிய பாமகவுடைய பொறுப்பாளர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் சமுதாயத்தை சார்ந்த பொண்ணு இருக்குன்னு. அவங்க அதுக்கு பெரிய அளவு ரியாக்ட் பண்ணலை. அதே போல் இந்த பட்டியல் சமூகத்து பெண்ணுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சியுடைய பொறுப்பாளர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஐயய்யா, நான் இந்த விஷயத்துக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதில் சம்மந்தப்பட்டவன் யார், அவன் மீது ஏற்கனவே 7 வழக்குகள் இருக்கிறது. இந்த யாசுதன்ங்கிறவன் ஏதோ நல்லா படித்த பையன் அப்படின்லாம் யாரும் எடுக்க வேண்டாம். அவன் மேலே கஞ்சா வழக்கு இருக்குது, வழிப்பறி, இது மாதிரி ஒரு 7-8 வழக்குகள் இருக்குது. ஏதோ சினிமா ஹீரோ மாதிரிலாம் கிடையாது, அவன் வந்து ஒரு அக்யூஸ்டு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி, இந்த லவ் ஜிகாதிலிருந்து இந்து பெண்களை காப்பாற்றுவதற்காகவே தன்னுடைய உயிரை தியாகம் செய்த வேலூரை சேர்ந்த வெள்ளையப்பன் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. இன்றைக்கு பல பேருக்கு அது தெரியாது, அவருக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்தி கொண்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதே போல் அவருடைய பணி அதை அடியொற்றி இப்பொழுது வேலூர் மகேஷ் அந்த தொடர்ந்து அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி. ஆமாம், மகேஷுக்கு உண்மையிலே நம்முடைய வணக்கங்கள் பல. கடுமையான போராட்டத்துக்கு
எதிர்ப்புக்கு மத்தியில் தொடர்ந்து பணி செய்கிறார் வீரத்தோடு. நம்முடைய அவருக்கு நம்முடைய வணக்கங்கள். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, வெள்ளைப்பஞ்சி அவர்கள் இறந்து போய் எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு எட்டு வருஷம் ஆகும். அப்போ வெள்ளைப்பஞ்சி இறந்த பிறகு ஹிந்து முன்னணி சார்பாக ஒரு ஆவணப்படம் நடந்தது. நாமும் சிடிவி சார்பாக இல்லை போய் பல பேர் அதை போயிருப்போம். அந்த ஆவணப்படத்திலே லவ் ஜிகாத் பற்றி பல சம்பவங்கள் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஆவணப்படத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்ன், அதே ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது. சேம் ரிப்பீட், எந்த மாற்றமும் இல்லை. இடம் மாறி இருக்கலாம், அந்த ஊர் பேர் மாறி இருக்கலாம், அந்த பெண்ணுடைய பெயர் மாறி இருக்கலாம், அந்த லவ் ஜிகாத் பண்ணக்கூடிய பையனுடைய பெயர் மாறி இருக்கலாம். உள்ளதான ஒழிய த சேம் இன்சிடென்ட் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட். அப்போ என்ன அர்த்தம்? ஹிந்துக்களிடையே, ஹிந்து பெண்களிடையே இந்த விழிப்புணர்வு இன்னும் ஏற்படவே இல்லை. நாம் போய் ரீச்சே ஆகலை, இந்த விழிப்புணர்வை கொண்டே போகலை. இது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ, அவங்க பொண்ணு பேச வீடியோ ஒன்று பார்த்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு. இதே போல் கேரளாவில் ஒரு பொண்ணு வந்து இதே போல் போலீஸ் ஸ்டேஷன், அவங்க அம்மா அந்த பொண்ணோட காலில் வந்து கெஞ்சி கதறுவாங்க. அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன். அப்படியே பார்க்கும்போதே கண்ணில் ரத்த கண்ணீர் வந்துச்சு. அப்படி உதாசீனமாக வந்து அந்த தாயை யார் அந்தளவு உதாசீனமாக பார்க்க மாட்டாங்க. அப்படியே கட்டன் த்ரோன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவள் போயிடுவாள். அந்த வீடியோவை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே போன்ற மனநிலையோடு இந்த பெண் பேசக்கூடிய அந்த வீடியோ நான் பார்த்தேன். சொல்லி கொடுத்தான் பேசுகிறாங்க, பப்பட்டு தான், அவங்களா சொன்ன சொந்தமாக பேசலை, அது தெரிகிறது. இருந்தாலும் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி ட்யூட்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த வீடியோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீ கொடுமை பண்ணதுனால தான் நான் இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். ஜமாத்தில் நான் முஸ்லீமாக மதம் மாறி கல்யாணம் பண்ணியாச்சு. உன்னால், அவங்க அப்பாவுக்கு சொல்கிறாங்க, உன்னால் எனக்கோ என்னுடைய காதலனுக்கோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் ஜாக்கிரதை, இப்படி மிரட்டுறாங்க. எந்த இதுவும் ஏற்படக்கூடாது, எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு, புரியுதா என்று மிரட்டக்கூடிய அளவுக்கு டியூட்டரிங் இஸ் பீயிங் டன். ஏழு வழக்கு உள்ள ஹீரோவுக்காக இவங்க பேசியிருக்காங்க. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு பெண் இதுக்கு முன்பு வேற லவ் ஜி காத்தில் அவங்க சொன்ன இன்சிடென்ட் அப்படியே சொல்கிறேன் நான். நீங்கள்லாம் தேவையில்லாம் மதவெறியை தூண்டுறீங்க, என்னுடைய அப்துல் அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு தெரியாது என்று அந்த பெண் வீரவசனம் பேசினாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா அதே அப்துலுக்கு வந்து இதே போல் ஏகப்பட்ட பாத்திமாக்கள் இருக்கிறார்கள். இப்போ தெரிஞ்ச உடனேயே சண்டை வந்திருக்கு. அவள் சூட்கேஸில் பல துண்டுகளாகி பிணமாகி போனாள். இதை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு நாம் ஏற்படுத்தணும். காவல்துறை என்ன செய்கிறது? சட்டப்படி அவங்க செஞ்சு சரிங்க மேஜர். அப்போ காவல்துறை ஹிந்து பெண்களை காப்பாற்றாது. ஹிந்து சமுதாயமும் ஹிந்து முன்னணி போன்ற அமைப்புகளும் தான் ஹிந்துக்களை ஹிந்து பெண்களை காப்பாற்ற முடியும். மீண்டும் மீண்டும் இந்த உதாரணம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. சாதி அமைப்புகளும் முன்வரவில்லைங்கிறது தான் நமக்கு ஒன்றும். ஆமாம், இப்போ தொடர்ந்து போல சம்பவம் வேலூர்ப்ப நடந்தது. சில கொஞ்ச நாளைக்கு முன்பு ராமநாதபுரத்தில் ஒரு பெண் தற்கொலை, இதே தான் லவ் ஜிகாத். இதே போல் அந்த பெண் இப்போ நீங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டால் சொன்னீங்க, அந்த பெண் இறந்து போயிட்டார். இது நடந்தது. அதனால் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த முஸ்லீம்களுக்கு பொறுத்த வரைக்கும், இப்போ நாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மத வெறி, மத உணர்வுன்னு சொல்ல மாட்டேன், மத வெறி ஹிந்துக்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உணர்வு கூட நம்ம சொல்லி கொடுக்கல. ஒரு ஹிந்து பெண்ணுக்கு சொல்லித்தரதில் நம்ம. இப்போ வன்னியர் குளம் என்று நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக நான் சொல்ல வரேன். வன்னியர் குலம் என்பது சிவனுடைய வழித்தோன்றர்கள், நெருப்பிலே உதித்தவர்கள். இது யாருக்கா அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பேரண்ட்ஸு? நாம் சொல்லித்தரல. ஹரிஜன் என்பது கடவுளுடைய குழந்தை என்று காந்திஜி சொன்னார். தலித் என்ற உடனே கடவுளுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறான். அப்போ நாமே நம்முடைய சமூகத்தின் ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றிய உண்மையான வரலாற்றை நம்ம சொல்லிக் கொடுக்க மறந்ததும் ஒரு காரணம். பெருமிதமே இல்லை அவனுக்கு. இதுதான் முக்கியமான காரணம். ஆக ஒவ்வொரு ஹிந்துக்களையும் ஹிந்துக்களாக வளர்க்க வேண்டும். வளர்க்காவிட்டால் இப்படி தான் நடக்கும். முஸ்லீம் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது முஸ்லீமாக வளர்க்கப்படுகிறான். கிறிஸ்துவனும் அதே போல் சின்ன பையனாக இருக்கும்போது கிறிஸ்துவனாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறான், வளர்க்கப்படுகிறான். ஹிந்துக்கள் கடைசி வரைக்கும் ஹிந்துங்கிற உணர்வே இல்லாமல் செத்தே போயிடுறான் கோடிக்கணக்கான பேர். இதுதான் நிலைமை. ஆகவே மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பாருங்கள், ஒரு மீம் ஒன்று வந்திருந்தது. அந்த மீம் இந்த சமயத்தில் ஞாபகம் வருது, சொல்லணும்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன்
ஏ ஹிந்து கேர்ள் அண்ட் முஸ்லீம் கேர்ள் அப்படின்னு போட்டு ஒரு படம் அப்படின் அப்படி மேலே ஹெட்டிங்கு, கீழே வந்து முஸ்லீம் கேர்ள் ஒரு முஸ்லீம் பொண்ணு, இங்கே ஹிந்து பெண் ஹிந்து கேர்ள். இந்த முஸ்லீம் கேர்ள் வந்து இந்த கண்ணு மட்டும் திறந்துருக்கும், இதெல்லாம் கருப்பு உடை எல்லாம் மூடி இருக்கும், கண் மட்டும் திறந்துருக்கும். ஹிந்து பெண்ணுக்கு எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பா, கண் மட்டும் ஒரு கருப்பு துணி போட்டு மூடியிருக்கும். இதே வித்தியாசம், அவர் நல்லது எதையுமே பார்க்க மாட்டேங்கிறார். தான் ஹிந்து என்பதே தெரியாது, இப்படிப்பட்ட அவள நிலை தம் நம்ம வச்சு லவ் ஜிகாத் என்பது மூலமாக நம்ம மீது தாக்குதல் நடக்கிறது என்பதே தெரியாது. இப்போ கல்யாணம் பண்ணுறதா இருந்ததுன்னா, இப்போ ஒரு முஸ்லீம் பெண்ணு ஒரு ஹிந்து பெண் ஒரு முஸ்லீம் கல்யாணம் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், எப்படிலாம் பண்ண முடியும்? ஒன்று, அந்த பையன் ஹிந்துவாக மாறி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, இந்த பையன் இந்துவாக மதம் மாற தயாராக இல்லை, நாங்கள் காதலிக்கிறோம், காதல் தான் முக்கியம், காதலுக்கு மதம் இல்லை, மதம் இல்லை, அப்படின்னா நீ ஹிந்துவாகவே இரு, அவன் முஸ்லீமாகவே இருக்கட்டும், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பண்ணுங்களேன், ஏன் பண்ணல? அப்போ காதலுக்கு நோக்கம் வந்து காதல் இல்லை, திருமணம் இல்லை, மதமாற்றம், ஆகவே இதை லவ் ஜிகாத் அப்படிதான் முடி பண்ணும். இந்த யோசனை கூட, இந்த மாதிரி ஒன்று ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்று ஒன்று இருக்கின்றது கூட ஹிந்து பெண்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த முஸ்லீம்களுக்கு எல்லாமே தெரியும், அந்தளவுக்கு விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனால தான் அந்த பெண்ணுடைய அபிடேவிட்ல ரொம்ப தெளிவாக மெஹர் 1000 ரூபா மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஈவன் அது முத்தலாக்கு நடந்தா கூட அவங்க பெரிய அளவு ஜீவனாம்சம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக 1000 ரூபா கொடுத்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எந்த அளவுக்கு ஒரு கன்னிங்காக இருக்காங்க பாருங்கள். ஆகவே நாம் நிறைய விழிப்புணர்வை ஹிந்து பெண்கள் மத்தியிலே, ஹிந்து குடும்பங்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது என்கின்ற கடமை உணர்ச்சியை இந்த செய்தி நமக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. Thank you.